செத்தா சிவனாண்டி அடுத்த ரெண்டு மாசத்துக்கு ஹிபி கம்ப்ளீட்லி பெட்ரிட்டனா இருக்க போறா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இன்னொரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டா எங்க போயிட்டு இருக்கோம்னா டர்டில் டோர் அப்படின்னு சொல்லி. அந்த பீச்ல என்ன ஸ்பெஷல்னா ஒரு டோர் மாதிரி ஸ்டோன் சொல்ல ஒன்னு இருக்கும். இப்போதான் மது வந்து சொன்னா அது வந்து லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொன்னா. அது வந்து நேச்சுரலாவே அப்படிதான் பின்னாடி பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கார் இருக்கு எனக்கு பின்னாடி. ஆனா இங்க இருந்து பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் தெரியுது. எங்க அந்த ஜுராசிக் ஹோஸ்ட் எல்லாம் இருக்கு எனக்கு தெரியல. அப்படியே நடந்து போயிட்டே எல்லாம் நாளை எனக்கெல்லாம் சுத்தமா ஸ்டாமினாவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வரவும் பாதி வழியிலே யாராவது தூக்கிட்டு போங்க, ஆம்புலன்ஸ்ல படுக்க வேண்டியதான். செம்ம அழகா இருக்கு. அதுதான் மினி வாட்டர் ஃபால்ஸ். இவ்வளவு கிளீனான ப்ளூவான தண்ணி. ஒரு வழியா அங்கிருந்து நடந்து இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. தண்ணி எல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு மேல இருந்து பாக்குறதுக்கு. ஆக்சுவலி இப்படியே போயிட்டு அந்த டோருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இறங்குறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி பேங்க் ஹாலிடே. அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் யோசிக்கிறேன் எதுக்கு நான் இங்க இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பேங்க் ஹாலிடே. ஸோ எல்லாருக்குமே லீவ், இந்த ஹோல் கண்ட்ரிக்கே லீவ் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் இங்கேதான் இருக்காங்க. இதுக்கு அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான், அவ்வளவு கூட்டம்லாம் இல்ல. பட் ஆனா அந்த பக்கம் கீழே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் இப்போ சொன்னேன்ல கொஞ்ச நேரம் மாடி, இந்த இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் நடந்து வந்து அடுத்து மறுபடியும் இங்கே நின்று எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உடனே தான் சொல்றேன் பாவி. இங்கே ரொம்ப ஹைலைட் என்னன்னா பீச் எல்லாமே அப்படியே ஒருமே ப்ளூ கலர் இருக்கும். அந்த ப்ளூ கலரை பார்த்தாலே எனக்கு அப்படியே செம அழகான ப்ளூ கலர் அது. எனிவேஸ் நம்ம இப்போ கீழே போகிறோம், அங்கே தான் இருக்கிறதுலே ஃபன் இருக்கு. டர்டில் டோர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். கஷ்டமா இல்ல, இங்க இருந்து ஏறி வரணும்னு நினைக்கும் போதா இப்போ எனக்கு தலை குரு குருன்னு சொல்லுது. ஒரு வழியா நம்ம இப்ப இறங்கி வந்தாச்சு. ஆனா இறங்கி வரும்போது அவ்வளவு கஷ்டமா இல்ல. இப்ப ஏறி போகும்போதுதான் ஹீபி வந்து செத்து சுண்ணாம்பா, கண்ணில் இருக்க மேக்கப் எல்லாம் அழிஞ்சி அப்படி ஒரு கோலத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க. பட் இப்போதைக்கு நம்ம நல்லா இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். பிக்சர் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலி. டர்டில் டோர் அங்கதான் இருக்கு. இது எப்படி அப்படி ஆனச்சு அந்த ஹிஸ்டரியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நம்ம வந்தது எதுக்காக அந்த வேலையை மட்டும் இப்ப பார்க்கலாம். இங்கே கீழே ஃபுல்லாக மண்ணே இல்லை. இந்த கல்லு கல்லாக பெரிய கொஞ்சம் மினி சைஸ் கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நடக்க நடக்க அப்படியே உள்ளே போகும். தண்ணி எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நாங்கள் 4 ஹவர்ஸ்க்கு வந்து பார்க்கிங் டிக்கெட் வந்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி. ஆனால் 4 ஹவர்ஸ் வந்து இங்கே பத்திர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்த 1 ஹவர் ஆகுது ஆல்ரெடி. இங்கெல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மேலே நான் காமிச்சேன் இந்த கிளிஃப்லலாம் ஏறி போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் வந்து பத்தவே பார்த்தாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ யா, ஆனால் நம்ம 4 ஹவர்ஸ் அங்கே எனக்கு கிளிஃப்ல ஏறுறதுக்குலாம் இன்றைக்கி ஐடியா இல்லைப்பா. அதுவும் என்னாலலாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. என்னோடய பிரிஸ்டல் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஒரு கேவில் போய் ஏறணும். ரிட்டர்ன் ஏறி வரும்போது அவ்வளோதான், செத்தே போயிட்டேன். அது என்ன இருக்கிற நிலவையில் என்னால் இதெல்லாம் வந்து ஏற முடியாது. ஸோ யா,
இப்போ இங்க இருக்கோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு பீச் லைக் நம்ம மேல இருந்து காமிச்சேல அந்த இடம் வந்து பின்னாடி இருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம அங்கதான் போக போறோம். கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு அப்படியே வியூ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து மேல இங்க போகணும். இப்ப நம்ம போவோம். ஏறிங்க வந்துட்டோம். அவ்வளோலாம் மூச்சு வாங்கல, பரவாயில்ல. ஏன்னா நம்ம பாதி தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி வேலை இருக்கு. பட் ஆனால் அதுக்கு போகிற முன்னாடி இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை, இதுக்கு அடுத்தது இன்னொரு பீச் போகணும்னு சொல்லி, அது கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் கீழே இறங்க போகிறோம். நான் கீழே இறங்கிட்டு மறுபடியும் எப்படி மேலே இறங்க போகிறேன்னு தெரியல, சாப்பிட்றா. எனிவேஸ் இப்போ நம்ம மறுபடியும் கீழே போக போகிறோம். பாருங்கள் எப்படி மூச்சாங்குது பார்த்தீங்களா, செம்மையாக மூச்சாங்குது. போட்டு மாட்டிக்கிட்டேன். முதல்ல வந்து மேலே அங்கே லைக் இங்கே நின்றுட்டு வந்து சொன்னேன் லைக் நம்ம கண்டிப்பாக கீழே போகணும், எப்படி போக போகிறோம்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் அங்கே வந்து ஒன்று பார்த்தா கேட் எல்லாமே மூடி மூடி வச்சுருந்தாங்க. பட் ஒரு வேலையாக எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம கீழே இறங்கி கண்டெல்லாம் பிடிக்கல, ஏதோ இந்த மாதிரி ராங் ரூட்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கோம். பின்னாடி பாருங்க செம்ம அழகு. மதுவோட சிரிப்பு இங்கே வரைக்கும் கேட்குது. நம்ம இன்னும் அங்கே அப்படியே கூட நடந்து போகலாம். இன்னும் நமக்கு 2 hours 15 minutes இருக்குது நம்ம கார் எடுக்கிறதுக்கு. அப்படிலாம் நம்ம கார் எடுக்கலைன்னா இங்கே வந்து ஃபைன் போட்டுருவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ யா இங்கே வந்து கார் பார்க்கில் நம்ம விட்டோம்னா 4 hours தான் 4 hours எடுக்கணும். லைக் 4 hours 1 minute ஆனாலுமே 100 pound இல்லை, அது 60 pound கிட்டே வந்து ஃபைன் வச்சுருவாங்க. ஸோ யா ஃபைன் இப்போ நமக்கு அந்த கல்லை நான் தான் கட்டினேன். அது ஒரு மாதிரி இல்லை, ஜியோமெட்ரி ட்ரிக்னோமெட்ரி அதெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக யோசித்து இந்த மாதிரி ஒரு இதை கட்டியிருக்கேன். மேலேருந்து அப்படியே நிறைய பேர் அப்படியே இறங்க ட்ரை பண்ணுறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், 2-3 படிக்கட்டு இருந்துச்சு. பட் இங்கே படிக்கட்டே இல்லை, நாங்கள்லாம் இப்போ ஏதோ கிளே மாதிரி இந்த இதில் ஏதோ இருந்துச்சு. அப்படியே இறங்கி வந்துட்டோம். இப்போ எப்படி மேலே போப்போம், மேலே பாருங்களேன். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்னு இல்லை, என் பின்னாடி அங்கே வரைக்கும் போகணும். முடிஞ்சு முடிஞ்சு இங்க இருக்க வேண்டியதான். நானும் போய் டிக்டாக் வீடியோ பண்ணலாம் இருக்கேன். ஜாக்கெட்டே தேவையில்லை புள்ள, நல்லா வெயில் லைட்டா அடிக்க ஆரம்பிச்சுட்டு. முன்னாடியுமே அவ்வளோதான் ஒன்றும் குளிர்ல, பட் இப்போ பயங்கரமா ஒரு மாதிரி வெயில் ஒரு மாதிரி அடிக்குது. இந்த கல்லெல்லாம் கூட அப்படி ஒரு மாதிரி வேடா இருக்கு, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியும். பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கோம். ஆமா லைட்டா அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் இந்த கிரீனா அந்த இருக்கு, எல்லா ஷெல்லும் உயிரோட தான் இருக்கும். அந்த அக்லியான ஒரு ராக் சொன்னேன்ல, அங்க அப்படியே வந்து உட்காந்தாச்சு. இதுக்கப்புறமும் நடக்கலாம். கல்லெல்லாம் வந்து போட்டு மூடி வச்சிருக்காங்க. லைக் மூடி வைக்கல, லைக் பர்பஸ்லி பண்ணல. பட் ஆனால் கல்லெல்லாம் போட்டு இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த பக்கம் போனீங்கன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கு படி எதுவுமே கிடையாது, மறுபடியும் ரிட்டர்ன் அங்கே தான் போகணும். ஸோ ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தா ஸோ அப்படியே அங்கேயே உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து அப்படியே ஆ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்திரிச்சு போக வேண்டியது தான். மேலே இருந்தப்போலாம் ரொம்ப தெரியல, கீழே வந்தோன்னு தான் அப்படியே பசிக்குது லைட்டாக. ஒரு டைம் இன்னும் கரெக்டாக 1 hour கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போவே மேலே போக ஆரம்பிக்கலாம். மேலே நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருந்துச்சு, அங்கே என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அஸ் ஐ சைட் எனக்கு பசிக்குது, அதனால் நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். அது மேலே இப்போ நம்ம போகிறோம், போகலாம். பிடிச்சி ஏறி வந்தாச்சு. அம்மாடி வந்த வேகத்துக்கு நான் இப்படியே இங்கே படுத்துட போகிறேன். அம்மா அம்மா இதில் அங்கே உங்களுக்கு தெரியுதா, அது மேலே அந்த வழி மேலே வர போகணும், இன்னும் போகணும். இதுக்கேற்ற உடம்பு எந்த இல்லை, செத்தா சிவனாண்டி. அடுத்த 2 months இபி கம்ப்ளீட்லி பெட் ரிட்டனாக இருக்க போறா. உடம்பு வலிக்குது, எலும்பு தான் வலிக்குது, பேச முடியாது. என்னால முடியல, அதை சொல்றதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், இங்கே ஒரு 1.5 hours படுத்து எஞ்சி தான் கிளம்புவீங்க. All the best. So
ஒரு 6 மினிட் டிரைவ்ல இருக்கு. பட் இந்த சர்ச் வந்து நான் இங்க பார்த்தேன், போர்டு வேற ஓபன் போட்டிருந்தாங்களா, சரி பாக்குறதுக்கு அது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால இறங்கியாச்சு. இப்ப நம்ம பேசினா ஃபுல்லாக எக்கோ அடிக்கும் போல, யாருமே இல்லை. ஆனால் இது கேத்தலிக் சர்ச் மாதிரி இல்லை, லைக் அதான் இது என்ன சர்ச்னே. ஆனால் சர்ச்சுக்குள்ள கிச்சன் மாதிரி அடுப்பெல்லாம் கிச்சன் மாதிரி கிச்சனை இது சர்ச்சா என்னன்னு தெரியல. சின்ன பசங்களுக்கு அந்த விளையாடுற இடம் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு டைனிங் டேபிள் இருக்குது, சிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரோ வீட்டுக்குள்ளே தெரியாமல் வந்துட்டோம் தெரியல. நிறைய சாங்ஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு, அதான் என்னன்னு தெரியும். வாங்க வெளியில போலாம், ஏன்னா எங்க இருக்கோன்னு தெரியல. இது வழியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். லண்டனில் யூகேயில் பார்த்தீங்கன்னா டர்டில் டோருங்கிறது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம் மாதிரி, நிறைய பேர் இங்கே வருவாங்க. அசாய் சைட் இன்னைக்கு வேறு செம கூட்டம் வேறு இன்னைக்கு. ஸோ யா பார்க்க வேண்டிய இடம், நம்ம அதுவும் டிக்லிஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது எங்கே போகணும்னு உங்களுக்கு எதாவது ஐடியா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அடுத்தது கண்டிப்பாக அங்கே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சென்டிமிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் சே தென்.